கோவை சிட்டி ஏஜி சார்பாக காலை பனித்துளி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று காலை தியானத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ள வேத வசனம் எபேசியர் 1:17-19 வரை. பவுல் பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு சிறப்பான ஜெபத்தை நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். பவுலுடைய நிருபங்கள்ல அநேக இடத்துல 2-3 வசனங்களில மிக ஆழமான ஜபங்களை செய்வதை நம்ம பார்க்கிறோம். Praying by the scriptures, நாமும் அவ்வாறே ஜபித்து அதனுடைய நன்மைகளை, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை உணர்ந்து ஜபித்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவோம். இந்த ஜபத்துல 4 முக்கிய குறிப்புகள் இருக்கிறது. இந்த ஜபத்தின் மைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டவரை அறிகிற அறிவு, grow in the knowledge of God. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆனா ஆண்டவரோடு உள்ள உறவில இன்னும் ஆண்டவரை பற்றி ஒரு சரியான அறிவு, ஒரு புரிந்து கொள்ளுதல் தேவை என்பதை பவுல் இந்த ஜெபத்துல வலியுறுத்துகிறார். அதற்கு உரிய 4 சிறப்பு அம்சங்களை தான் அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். முதலாவது, மகிமையின் தேவனை அறிந்து கொள்ள ஞானத்தையும் தெளிவையும் தரும் ஆவியானவரை நம்ம வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம சுய பலத்துல நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது. The spirit of revelation and wisdom from above நமக்கு தேவை. அந்த ஞானத்தையும் உணர்வையும் தெளிவையும் கொடுக்கிற ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்படும் போது தேவனை குறித்த சரியான அறிதலை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கிற அநேக சூழ்நிலைகள், இல்லை என்றால் ஆலோசனைகள் பெற்றுக் கொள்ளுவதற்கு, இல்லை என்றால் குழப்பமான காலகட்டத்துல தேவன் இதை செய்தாரா, தேவன் இதை அனுமதித்தாரா, இது ஆண்டவருடைய சித்தமா என்று நமக்கு நிறைய நேரத்துல கேள்விகள் எழும்போம். அதற்குதான் இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர் நம்மோடு இருந்து ஆண்டவரை குறித்த சரியான அறிவை, அந்த மகிமையின் தேவனை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம்ம வீட்டுல ஒரு மழை தண்ணீர் தேங்குகிற தொட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். அது குடிநீர் தொட்டியோடு சேர்க்கும் போது அதற்கு ஒரு நடுவுல ஒரு வால்வ் கனெக்ட் பண்ணணும். ரொம்ப அதிகமாய் மழை பெய்யற சமயத்துல கூட அந்த வால்வை நம்ம ஓபன் பண்ணலைன்னா அந்த மழை தண்ணீர் இந்த குடிநீர் தொட்டிக்கு அந்த தண்ணீர் வந்து சேராது. அது போலதான் தேவனை குறித்த அறிவோம். நிறைய நேரத்துல நம்ம இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொண்டு அவருக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்றால், நம்ம சுய பலத்திலேயே நம்ம அறிந்து கொள்ள முயற்சித்தோம்னா இந்த வால் க்ளோஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான். நமக்கு அவரை பற்றி சரியாய் அறிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது, நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு உண்டு இந்த உலகத்துல. There is a special calling for each one of us. அப்ப அந்த calling உடைய eternal glory, அதனுடைய hope, அதனுடைய நம்பிக்கை என்ன என்பதை நாம் எப்பொழுதும் ஞாபகத்துல வைத்திருக்கணும். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நம்ம ரோமர் 8:30 வாசிக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதனால நமக்கு வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, இந்த உலக வாழ்க்கையில மரணம் என்பது ஆண்டவரோடு நித்தியமாய் சேருவதற்கு ஒரு வாயில் தான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள, நமக்கென்று ஒரு ஆனந்த பாக்கியம் இருக்கிறது, ஆண்டவரோடு நாம் நித்தியமாய் உறவாட போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை இருக்கும்போது இன்றைய இந்த பிரச்சனைகள், நாம் ஆண்டவரை தேடுவது எல்லாமே ஒரு பெரிய அர்த்தத்தை நமக்கு கொடுக்கும். நம்முடைய அழைப்புல நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, தேவனை குறித்த அறிவுல நமக்கு என்ன தேவை என்றால், அவருடைய சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை சேவிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தேவன் ஒரு சுதந்திரம் வச்சிருக்கிறாரு, ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், தி ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ரிச்சஸ் இன் கிரைஸ்ட். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு மகிமையான ஐஸ்வர்யம் உள்ளது.
இட்ஸ் ஸ்பிரிச்சுவலி வெரி ரிச் அண்ட் வெரி ராயல். நம்மளுடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பு, நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஒரு கில்ட் ஃப்ரீ லைஃப், நமக்கு ஒரு இட்டர்னல் லைஃப் போன்ற பல ஐஸ்வர்யங்கள் அதுல அடங்கி இருக்கு. சங்கீதம் 33:12 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவரை தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அது ஆண்டவருடைய சொத்தாய் நம்ம இருக்கிறோம், அவருடைய சம்பத்தாய் இருக்கிறோம். அவர் நமக்கு விலையேற பெற்ற சுதந்திரங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நிறைய அசட்ஸ வாங்கலாம் விற்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாம் புரிந்து கொள்ள, தேவனை அறிந்து கொள்ள நமக்கு நாம் ஜெபிக்கணும். 4வது, ஆண்டவர் வல்லமையுள்ளவர். அந்த வல்லமை இன்னதென்று அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த வல்லமையை பத்தி சொல்லும் போது பவுல் இப்படியா எழுதுறார், மகா மேன்மையான மகத்துவம், மகா மேன்மையான மகத்துவம். A God has power, his exceeding greatness of the power, the surpassing greatness of God's power அ நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு எழுதுறாரு. அவர் அதை மிகவும் உணர்ந்து செயலாற்றிய ஒரு தேவ மனிதர். கொலோசையர் 1:29 நம்ம வாசிக்கிறோம், எனக்குள் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய வல்லமை நமக்குள் செயல்படும் போது நம்ம ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நாமும் அந்த பலத்துல செயல்பட முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு பலவீனமான தேவனோ, எதையுமே செய்ய முடியாத இயலாத தேவனோ அல்ல. அவருக்கு ஒரு ஓங்கிய புயம் உண்டு, அவர் வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமை மகா மேன்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எதற்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பின அந்த வல்லமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. The resurrection power. இன்னைக்கு அதே resurrection power நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லா மரித்த சூழ்நிலைகளிலும் செயல்பட வல்லது. அதைதான் நம்ம இன்னைக்கு யோசித்து நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவிற்காக 4 காரியங்கள் இந்த ஜெபத்துல நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவையும் மகிமையின் பிதாவுமானவரை அறிந்து கொள்ள நமக்கு ஞானமும் தெளிவும் உள்ள ஆவி வேண்டும். 2வது, நம்மை அழைத்த அழைப்பின் நம்பிக்கை இன்னதென்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது, அவருடைய சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, the riches of his inheritance, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4வது, அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின் மகா மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன வேண்டும் என்று பவுல் எழுதுறாருனா, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. பிரகாசமுள்ள மனக்கண்கள், the eyes of understanding, be enlightened. இந்த ஜெபத்திற்கு பேரே என்லைட்மெண்ட் பிரேயர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருமே இருள இல்ல, நம்ம ஆண்டவருடைய கிருபையினால் நம் ஒளியின் பிள்ளைகள் தான், வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான். ஆனா நமக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் இலியூமினேஷன், ஒரு ஆவிக்குரிய பிரகாசம் நம்முடைய பார்வையிலே, தேவனை குறித்து பார்க்கிற பார்வையிலே, அவரை பற்றி தெரிந்து வைத்திருப்பதுல இருக்கா என்று நம்ம யோசித்து பார்க்கணும். அதற்காக தான் மனதளவுல உள்ளான மனிதல ஒரு பிரகாசம், வெளிப்பிரகாரமாய் நம் கண்களிலேயும் ஒரு பிரகாசம். அதை தான் மனக்கண்கள், பிரகாசம் உள்ள மனக்கண்கள், த டோட்டாலிட்டி, ஹோல்சமா ஒரு ஸ்பிரிச்சுவல் இலிமினேஷன் வேணும். இந்த 4 காரியங்களும் நமக்கு புரிந்து கொள்ளணும்னா, கர்த்தர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரணும் சொல்லி அனுதினமும் இது நம்முடைய ஜபமாய் இருக்கட்டும். நாமும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களோடு தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து விருத்தி அடைவோம். ஜபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பவுல் ஜபித்தது போல இந்த காலை வேளையிலே உம்மை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எங்க இருதயத்துல, எங்க சிந்தையில ஆண்டவரே எங்களை குழப்பப்படுத்துகிற, தப்பர்த்தம் பட வைக்கிற எல்லா காரியங்களையும், எல்லா அறங்களையும் நீங்க நிர்மூலமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களோடு உள்ள உறவில நாங்க இன்னும் ஐக்கியப்பட, உம்மை சரியாய் தெரிந்து கொள்ள, அதனால் ஏற்படும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும், உங்களுடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யம், அந்த நம்பிக்கை,
ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே நீர் எங்களுக்குள்ள வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவன் என்பதை கர்த்தாவே புரிந்து கொள்ள ஒரு ஞானமும் தெளிவும் உள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க எல்லாருடைய கண்களும் பிரகாசமாய் மாறட்டும். ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னைக்கு நாளில என்னெல்லாம் எங்களுக்கு எதிராய் காத்து கொண்டிருக்கிறதோ எல்லா சவாலான சூழ்நிலைகள், முடியாத காரியங்கள், ஆண்டவரே பல நாளாய் நாங்க காத்திருக்கிற எல்லா காரியங்களிலேயும் ஒரு வெற்றிய ஆண்டவரே ஒரு புது வழிகள் திறப்பதை நாங்க பார்க்க எங்களுக்கு கிருபத்தாங்க. நீர் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த உலகம் அனைத்திலும் ராஜா இந்த கோவிட் பரவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இந்த முழு உலகத்திலையும் அப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்துல இந்த லாக்டவுன் பீரியட் திறந்து விடப்பட்டு கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் எங்களுடைய நார்மல் வாழ்க்கை முறைக்கு மாற நீர் எங்களுக்கு கிருப பாராட்டுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இப்ரேஸ் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. ஹாவ் எ நைஸ் டே.